வணக்கம் நேயர்களே நான் ஹீலனேஷா பேசுகிறேன் இன்றைக்கி கால் பராமரிப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ நாமளே தான் பண்ணிக்கணும் எவ்வளோதுக்கு எவ்வளோ நம்மளே பண்ணிக்கிறோமோ அவ்வளோதுக்கு அவ்வளோ நம்மளுடைய காலில் இருக்கிற பாயிண்ட்ஸுங்க எல்லாமே வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும் ஸோ இந்த கால்களை வந்து நல்லா சுத்தம் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே பாருங்கள் இங்கே ஆரம்பத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் இப்படியே நறுக்குன மாதிரி ந கிள்ளுன மாதிரி அப்படியே ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே வரணும் அப்படி கொடுத்துட்டே வரும்போது இந்த இடம் கொடுத்துட்டே வரும்போது இந்த இடத்துல எல்லாம் வந்து வின்னு வின்னுக்குற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி ஸ்டிம்லேட் ஆகும் அதே மாதிரி இந்த காலிலையும் அதே மாதிரி இவ்வளோ தூரம் பண்ணணும் இப்போ இதில் இது வரைக்கும் பண்ணுறது வந்து கால் எரிச்சலுக்கு பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து ஃபுல்லாக இது அப்படியே கொண்டு வந்து கீழே வரைக்கும் பண்ணலாம் அப்படியே நேர்கோடு போட்ட மாதிரி பண்ணுங்க அப்படி பண்ணுறதுனால உள் உறுப்புகள் வந்து நல்ல எனர்ஜி ஆகும் அதே நேரம் காலில் வந்து கழிவுகள் வந்து அதிகமாக தேக்கமடையாது ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைடும் வந்து நம்ம பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இந்த கால் வந்து அப்படியே ரத்த ஓட்டம் இல்லாம ஒரு மாதிரி மத மதன் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் ஆனா கால் கீழே வச்சா அப்படியே ஏதோ மெத்தையில வச்ச மாதிரி இருக்கும் சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு விரலுக்கு இடையில இந்த இடத்துல எப்படி நம்ம அழுத்தி பார்க்கணும் ஏன்னா ஒரு சிலவங்க கால் வந்து அப்படியே ஒரு மாதிரி பெருசா இருக்க மாதிரி ஃபீலிங் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க கால்ல கை வைக்கிறதுக்கு பயப்படுவாங்க அப்படி பயப்பட வேண்டாம் இந்த ரெண்டு விரலுக்கு மத்தியில இந்த இடத்துல இப்படி அழுத்தம் பண்ணி பார்க்கணும் அப்படி அழுத்தம் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து கண்டிப்பா ஒரு வலி ஏற்படும் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற வழியை வந்து நீங்க பயப்படாம இன்க்ரீஸ் பண்ணணும் ஸோ எவ்வளோதுக்கு எவ்வளோ இந்த வழியை இன்க்ரீஸ் பண்றீங்களோ அவ்வளோதுக்கு அவ்வளோ அந்த ஒரு மாதிரி மத மதன்னு இருக்கிற அந்த கால் வந்து நார்மலுக்கு வர்றதை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அதே மாதிரி ரெண்டு கால் ரெண்டு காலிலையும் அதே மாதிரி பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா பிடிச்சி அழுத்தம் பண்ணுற மாதிரி பண்ணணும் இப்படி நல்லா பிடிச்சி அழுத்தம் பண்ணணும் நல்லா அழுத்தம் பண்ண 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 ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபிங்கர்ஸில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து காஸ்மிக் எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ so, எவ்வளோதுக்கு எவ்வளோ நீங்கள் அழுத்தம் பண்ணுறீங்களோ அவ்வளோதுக்கு அவ்வளோ அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு நார்மலாக ஒரு சின்ன மாய்ஸ்சரைசர் மாதிரி ஏதாவது இருந்தது இல்லை தேங்காய் எண்ணெய் இல்லை ஆலிவ் ஆயில் அந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் வந்து லைட்டாக அப்படியே கொஞ்சம் கால் வெற கா பாதத்தை வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும் மசாஜ் மாதிரி அப்படியே லைட்டாக லைட்டாக அப்படியே பண்ணணும் ஸோ அப்படியே பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கால் உடைய ஃபுல் இதுவும் வந்து அதாவது அந்த காலுடைய பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும் எவ்வளோதுக்கு எவ்வளோ ஆக்டிவேட் ஆகுதோ அவ்வளோதுக்கு அவ்வளோ காலில் வந்து தேங்காது டாக்ஸின் வந்து தேங்காது சுகர் பேஷண்ட்களுக்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபிங்கர் தான் இந்த விரல் தான் வந்து பிரச்சனை ஆகும் இந்த விரல் பிரச்சனை ஆகிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாறுறது கலர் கருப்பாகிறது அப்படியே அந்த இந்த விரல் இது பண்ணும்போது இந்த விரல் எடுத்துடணும் அப்படிம்பாங்க இது வந்து நமக்கு தலைக்கு வந்து கரஸ்பாண்டிங் பாயிண்ட் மாதிரி ஸோ இந்த விரலை எடுத்துட்டா அந்த அவங்க ஆயில் காலம் ரொம்ப கம்மியாயிடும் ஸோ இது மாதிரி சுகர் பேஷண்ட்டுகளுக்கு வந்து க கால் எடுக்கிறதுங்கிறது வந்து சர்வசாதாரண விஷயமா ஆகிப்போச்சு இப்போ ஆனால் நம்ம ஆரம்பத்திலேயே இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி நம்மளுடைய உடம்பு ஹெல்த்தை வந்து நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய ஆர்வம் கருத்து எல்லாமே நீங்கள் வந்து இது அப்படியே ஃபாலோ இது வெறும் ரொம்ப கடினமான வேலையெல்லாம் கிடையாது சும்மா நீங்கள் பெட்லேருந்து எந்திரிக்கும் போதே கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு ஃபியூ மினிட்ஸ் நல்ல கால்களை வந்து நல்லா இது பண்ணும்போது இங்க பாருங்க என்னுடைய காலில் வந்து பாருங்க பாருங்கள் நல்ல ரத்த ஓட்டம் நல்ல இதாயிடுச்சு பாருங்க அப்படியே ரெட் டிஷ்ஷா தெரியுது பாருங்க ஸோ இந்த அளவுக்கு நம்ம கொண்டாந்துட்டோம் அப்படின்னாக்கா இந்த கால் எரிச்சல் கால் மத மதப்பு டயபிட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாமே மாறும் நான் ஏற்கனவே அதிகபட்சம் நான் சொல்லிகிட்டே வர்றது இதுதான் நம்மளாம் வந்து ஸ்பிரிச்சுவல்லாக உருவாக்கப்பட்ட உயிரினும் நமக்கு வந்து ஆக்சிஜன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த டெவில்ங்குற கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியில் படும் ஸோ அதனால நல்ல ஆக்சிஜனை வந்து இன்டேக் பண்ணுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நல்லா பண்ணிக்கோங்க அதனால உங்களுடைய கால்களை வந்து நீங்கள் வந்து பாதுகாத்துக்கலாம் கால்கள் வந்து நல்ல எனர்ஜி ஆகிறதுக்கு இது வந்து ஒரு சாதாரண வழி ஆனால் பெஸ்ட்டான வழி நீங்கள் இந்த இடத்துல எல்லாம் வந்து நல்லா இது பண்ணும்போது உங்களுக்கே ஒரு மாதிரி உள்ளுக்குள் அதாவது வயிற்றுல வயிற்று உள்ள வந்து குத்துற மாதிரியெல்லாம் இருக்கும் ஏன்னா இதெல்லாம் ஸ்பிளீனுக்கு வந்து எனர்ஜி கொடுக்குற ஒரு கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ் இதெல்லாமே ஸோ அதனால இந்த கால்களை வந்து நல்லா பராமரிச்சுக்கோங்க உங்களுடைய ஹெல்த்தை வந்து பாதுகாத்துக்கோங்க இன்னும் நிறைய வீடியோஸ் வரும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச்